வெந்து வெந்து தணிந்தது தணிந்தது காடு காடு தழல் வணக்கம் தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்றைக்கு மிக எளிதாக எல்லாருடைய வாயிலும் வழங்கி வருவது என்பது மட்டுமல்ல இந்த தலைநகர் தமிழகத்திற்கு கிடைப்பதிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஐம்பதுகளின் தொடக்கத்தில் நடந்தது அந்த வரலாறு எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று என்னால் இன்றைக்கு முடியவில்லை கொள்ள ஆயினும் அந்த போராட்டம் பற்றி சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் அன்றைக்கு எழுதிய சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்வோம் சென்னை பறிப்போகுமா சென்னை நகரில் ஆந்திர அரசுக்கு இடம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை டில்லியில் உள்ள ஒவ்வொரு ஆந்திர தலைவரிடமும் இருக்கிறது டில்லி அரசாங்க வட்டாரத்தில் செல்வாக்குள்ள உதவி சபாநாயகர் அனந்தசேனம் உதவி ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இதற்காக தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள் இவ்விருவருக்கும் நேருவிடமும் பிற வட இந்திய இடமும் செல்வாக்கு அதிகம் டிடி கிருஷ்ணமாச்சாரியார் ஓவி அழகேசன் மரகதம் சந்திரசேகர் போன்ற தமிழ் மந்திரிகளுக்கு நேருவிடம் அவ்வளவு செல்வாக்கு இல்லை நேர்வின் பெருமதிப்பிற்குரிய தமிழ் மந்திரி திரு கோபாலசாமி ஐயங்கார் இந்த சமயத்தில் இறந்து போனது தமிழரின் ஒரு அவலமாகும் வாஞ்சுவின் பின்னாடியே டில்லி வந்த சுவாமி சீதாராம் சாஸ்திரி சென்னை பிரச்சனை பற்றி ஒரு முடிவை ஆந்திரருக்கு சாதகமாக செய்வதற்காக டில்லியிலேயே முகாமிடித்திருக்கிறார் அவர் போன்ற செல்வாக்குள்ள தமிழ் தலைவர் எவரும் நீதிபதி வாஞ்சுவின் பின்னே டில்லிக்கு வராதது ஆச்சரியமாகவே இருக்கிறது வட இந்திய மந்திரிகளில் சிந்தாமணி தேஷ்முக் ஆந்திர நாட்டின் மாப்பிள்ளை ஆகிவிட்டதால் அவர் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக ஆந்திர தலைவர்கள் கூறிக்கொள்கின்றனர் ஆந்திர பிரிவினையில் பெரும் பொறுப்புடைய உள்நாட்டு மந்திரியான டாக்டர் கஜ்ஜு நீதிபதி வாஞ்சுவின் உறவினர் இவ்விருவரும் சேர்ந்து நேருவுக்கு உறவாம் ஆகவே வாஞ்சுவும் கருத்தை கஜ்ஜுவும் ஆதரிப்பதாக சொல்லப்படுகிறது ஆந்திர அரசுக்கு தமிழகம் தற்காலிகமாக கூட இடம் தர மறுப்பது அடாவடித்தனம் என்றே பொதுவாக இங்குள்ள வட இந்திய எம்பிக்கள் எண்ணுகின்றனர் ஆகவே அவர்கள் பார்லிமெண்டிலும் கட்சி கூட்டத்திலும் ஆந்திரரின் கோரிக்கையை ஆதரிப்பது திண்ணம் எப்படியும் தமிழரை சரிப்படுத்த சென்னையில் இடம் பிடித்து கொடுப்பதாக தம்மிடம் பிரதமர் நேரு கூறியிருப்பதாக உதவி ஜனாதிபதி ஆந்திர தலைவர்களிடம் கூறியிருக்கிறாராம் இது உண்மையாக இருக்காதென்று தமிழ் மந்திரிகள் கூறுகின்றனர் ஆந்திரத்திற்குள்ளேயே புதிய தலைநகரை உடனே சிருஷ்டிப்பதாயின் அதற்காக பல கோடி ரூபாய் செலவாகும் அதை மத்திய அரசாங்கமே கொடுக்க வேண்டி வரும் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதனால்தான் ஆந்திர அரசை சென்னையில் குடியேற்றிவிட மத்திய மந்திரிகள் முயல்கின்றனர் டில்லியில் உள்ள ஆந்திர எம்பிக்கள் ஒவ்வொருவருடனும் பிரகாசம் சஞ்சீவ் ரெட்டி போன்றவர்கள் நேரடி தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெருந்தலைவர்கள் அதை போன்று செய்யாததால் தமிழ் எம்பிக்கள் செய்வது அறியாமல் திகைக்கிறார்கள் பொதுவாக சென்னை நகரை பாதுகாக்கும் விஷயத்தில் வட இந்திய தலைவர்களின் கவனத்தை கவரும் வண்ணம் தமிழ்நாட்டில் இதுவரை ஒன்றும் நடைபெறவில்லையே என்று டில்லியில் உள்ள தமிழ் எம்பிக்கள் துடிக்கின்றனர் துடித்து என்ன செய்ய இதற்கிடையில் ஆந்திர பிரிவினையை தள்ளி போட வேண்டும் என்ற அபிப்பிராயமும் அரசாங்க வட்டாரத்தில் வேலை செய்து வருகின்றது திரு சஞ்சீவ் ரெட்டி கூட பிரிவினையை தள்ளி போடுவதையே விரும்புகிறார் பொட்டி ஸ்ரீராமுரு தற்கொலைக்கு பிறகு ஆந்திர பிரிவினை பற்றி பிரதமர் நேரு அறிக்கை விட்டார் அல்லவா அந்த அறிக்கையை அவர் பார்லிமெண்ட்டில் படிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு நேருவை தனியே சந்தித்து ஆந்திர பிரிவினை இப்போது அவசியமில்லை என்றும் கொஞ்ச நாள் பொறுத்தால் ஆந்திராவில் கலகம் அடங்கி அமைதி நிலவும் என்றும் கூறினாராம் ஆனால் நேரு சஞ்சீவியாரின் கருத்தை ஏற்கவில்லை இப்போதும் சென்னைக்கு வெளியேதான் ஆந்திர அரசு அமைய வேண்டும் வேண்டுமென்றால் பிரிவினையே தள்ளிப்போய் நிச்சயமாகிவிடும் என்றே தெரிகிறது டில்லி அரசாங்க வட்டாரத்தின் சூழ்நிலையை பார்த்தால் எப்படியும் ஏதேனும் சில நிபந்தனைகள் மீது ஆந்திர அரசாங்கத்திற்கு சென்னையிலே இடம் கொடுக்க விடலாம் என்றே பயப்பட வேண்டியதாக இருக்கின்றது ராஜாஜி டில்லி வந்த பின்னர் நிலைமை மாறினால் உண்டு இல்லையேல் சென்னையை ஆந்திராவிற்கு கொடுப்பது இல்லை என்று ஒரு முடிவு வந்த பிறகு மாப்பூசி பின்வருமாறு எழுதுகிறார் மேலிடத்த முடிவு ஆந்திர தலைநகர் பற்றி மேலிடத்த ஆட்சியாளர்கள் ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டதாக தெரிகிறது ஆந்திர அரசு ஆந்திர நாட்டுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் சென்னையில் அனுமதிக்க கூடாது என்பதே அந்த தீர்மானம் இது உண்மையானால் மூன்று கோடி தமிழர்கள் மட்டுமல்ல நியாய புத்தி படைத்த ஆந்திரர்கள் கூட மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது திண்ணம் ஆந்திர அரசு சென்னையில் இருக்காது என்றாலும் அதனுடைய இலாக்காக்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சென்னையில் இருப்பதற்கு மேலிடத்து அரசினர் அனுமதித்திருக்கின்றனாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே ஆந்திர பிரிவினை கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸும் இதை அங்கீகரித்திருக்கிறது மேலும் ஆந்திர பிரிவினை தள்ளி போகக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த இடைக்கால ஏற்பாட்டை தமிழரசுக் கழகத்தாரும் ஆட்சேபிப்பதற்கு இல்லை ஆனால் இந்த இடைக்காலத்தில் எல்லையை எல்லை பிரிவினை மசோதாவிலேயே வரையறுத்து விட வேண்டியது அவசியமாகும் ஆந்திர மாகாணத்தின் எல்லை பிரதேசங்களை நிர்ணயிக்க பிரிவினையின் போதே எல்லை கமிஷன் நியமிக்கப்பட வேண்டும் என்று வடக்கே கன்னடரும் தெற்கே தமிழக மக்களும் மேலிடத்தாருக்கு விண்ணப்பித்து கொண்டிருக்கு இருந்தனர் ஆனால் எல்லை கமிஷன் போன்ற ஒரு கமிட்டி அமைக்கப்படும் என்றும் அதுவும் முக்கியமாக பெல்லாரி பிரச்சினைக்காகவே அமைக்கப்படும் என்றும் டில்லி செய்தி கூறுகிறது இது உண்மையானால் சித்தூர் தமிழர்களின் கோரிக்கை என்ன ஆவது சித்தூரில் உள்ள பத்து தாலுகாக்களில் ஆறு தாலுகாக்கள் தமிழ்நாட்டை சேர வேண்டியவன ஆகும் இவ்வளோ பெரிய பிரதேசத்தை தமிழர் இழந்துவிட முடியாது அப்படி இழந்தால் அந்த பிரதேசத்தில் வாழும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்களின் எதிர்கால வாழ்வு இருள் அடைந்துவிடும் ஆகவே எப்படியும் ஆந்திர பிரியும் சமயத்திலேயே சித்தூர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் பிரிவினைக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது இந்த இடைக்காலத்தில் சித்தூரை மீட்பதில் தமிழ்நாட்டார் கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் ஆந்திர பிரிவினை பற்றி மேலிடத்தாரின் முடிவுகள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆயினும் சென்னை நகரில் ஆந்திர அரசு இருக்கக்கூடாது என்று மேலிடத்தார் தீர்மானித்திருப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது இவ்விஷயத்தில் காலம் கடந்தேனும் கண்டனங்களுக்கு பிறகேனும் மேலிடத்தார் தமிழருக்கு நீதி வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையை பாதுகாப்பதில் தமிழரசு கழகத்தார் ஆதி முதலே கண்ணும் கருத்துமாக பாடுபட்டு வந்திருக்கின்றனர் அதுபோன்று பிற கட்சியினரும் கழகத்தினரும் கொஞ்ச காலத்திற்கு முன்பே கவனம் செலுத்தி இருந்தால் பொட்டியின் பட்டினிச்சாவும் விஜயவாடா வெறியாட்டங்களும் நேர்ந்திருக்காது ஆந்திரரும் தமிழரும் நல்ல எண்ணத்தோடு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் காலம் கடந்த பிறகேனும் தமிழ் மக்கள் கண் கடமையை செய்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறோம் ஆந்திரன் வெறியாட்டங்களிலிருந்து சென்னையை காப்பாற்றிய பெருமையில் ராஜாஜிக்கு பெரும் பங்கு உண்டு கடைசி கட்டத்தில் மேலிடத்தாரையும் எதிர்த்து போராடுவதற்கு அவர் தயாரான பிறகுதான் தமிழருக்கு நீதி கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த சோதனைக் கட்டத்தில் ராஜாஜி மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தது தமிழரின் அதிர்ஷ்டம் என்பதில் ஐயமில்லை தமிழ்நாட்டுக்காக அரசியல் துறையில் அவர் ஆற்றிய பணிகள் மலை போன்றவை அம்மலையின் சிகரம் போன்றது சென்னையை காப்பாற்ற அவர் செய்துள்ள சேவை அவருடைய நேர்மைக்காக ஆந்திரர்கள் வசைப்பாடுகின்றனர் ஆனால் மூன்று கோடி தமிழர்களும் அவரை வாயார வாழ்த்துகின்றனர் அந்த வாழ்த்தில் நாமும் பங்கு கொள்வோம் இதற்கு பிறகு தமிழகத்தின் தலைநகராக சென்னை உறுதியாக கிடைத்தது என்பதற்கு அதற்கு பின்னணியிலே ராஜாஜியினுடைய பங்கு பெருமளவில் இருந்திருக்கின்றது தமிழகத்தின் அல்லது அன்றைக்கு சொல்லப்பட்ட சென்னை மாகாணத்தின் முதல்வராக ராஜாஜி அவர்கள் இருந்தபோது நேருவுக்கு அப்படி சென்னையை தமிழகத்திற்கு தரவில்லை என்று சொன்னால் முதலமைச்சருக்கு வேறு ஒருவரை பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று அவர் நேருவிடம் எச்சரித்தது விளைவாகத்தான் நேரு ஒரு உறுதியான முடிவை எடுத்து சென்னையை தமிழகத்திற்கு வழங்கியிருக்கிறார் ஆகவே சென்னை இன்றைக்கு தமிழகத்திலே தலைநகராக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜாஜியனுடைய பங்கு வெகு வெகு முக்கியமான ஒரு பங்கு என்பதை நாம் மறக்க முடியாது ஒரு அரசியல்வாதியின் இலக்கிய சிந்தனைகள் அப்படின்னு ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கியம் அனுப்பி வர்றதே கஷ்டம் அரசியல் என்ன கேட்டா நான் சொல்லுவேன் அரசியல்வாதி எதை சிந்திக்கிறானோ அது இலக்கியம் அப்படி வச்சுக்கின்றாலான் இலக்கியம் பழைக்குமே ஒழிய இலக்கியத்தை பற்றி அவன் சிந்திக்கிறான்னு விஷயங்கள்னா ஆள் கிடையாது